இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இலவம் பஞ்சுக்கும் இந்தோ பிரெஞ்ச் மேட்ரஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இலவம் பஞ்சு வாங்கினா என்ன லைஃப், அது எதுல இருந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க, ரப்பர் மேட்ரஸை பத்தி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்கு, ஆனாலும் லைட்டா ஒரு சில விஷயங்கள்லாம் நான் இதுல ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இலவம் பஞ்சுங்கிறது மரத்துல இருந்து ஒரு காய் இருக்கு, இலவம் காய் இலவம் பஞ்சுக்குன்னு அதுக்கு ஒரு காய் இருக்கு. அந்த காயை எடுத்து நல்லா ட்ரை ஆக்கிட்டு வெடிக்க வச்சு மில்லில் கொடுத்து அந்த விதை தண்டெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் ஒரிஜினல் இலவம் பஞ்சை மில்லிலிருந்து நல்லா ட்ரை ஆக்கிடுவாங்க. சொல்லப்போனால் நல்லா அதில் ஃபில்டர் பண்ணி ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக எடுத்து ரெடி பண்ணும்போது மினிமம் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணாலும் 10லேருந்து 15 வருஷத்துக்கு வரும், ஆனால் அதில் மெயின்டெனன்ஸ் நிறைய இருக்குது. அதே போல் மார்க்கெட்டில் நிறைய டூப்ளிகேட் இருக்குங்க. நீங்கள் இந்த காட்டன் பருத்தி அந்த பஞ்சு, அதுக்கப்புறம் பனியன் வேஸ்ட்டு, நூல் வேஸ்ட்டு, மில்லோட வேஸ்ட்டு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால் நீங்களே கண்கூடாக நேரில் பார்த்து அதே மாதிரி எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் அவங்க இருக்காங்கன்னெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இலவம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கெல்லாம் போட்டு நீங்கள் நல்ல ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டியான நல்ல காட்டன் துணி, அப்புறம் கலர் கலரெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதே போல் இலவம் பஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்குது, க்ளீன் பண்ணி வச்சுக்கணும், கொஞ்சம் டஸ்ட்டு வரும் அதில். அதே போல் இப்போ ஏசியெல்லாம் ஏசி ரூமில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இலவம் பஞ்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டஸ்ட்டு வந்தால் கூட அது நமக்கு அலர்ஜியாக மாறும். நார்மலாகவே ஏசி ரூமில் ஒரு நைட் எல்லாமே அதை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி தான் தூங்குறீங்க, டக்குன்னு காலையில் வெளியே வரும்போதே நமக்கு வந்து தும்மல் வரும், அந்த டஸ்டெல்லாம் நமக்கு வந்து லங்ஸில் அடைஞ்சிருக்கும். அப்புறம் நுரையீரலேருந்து அடைச்சிருக்கிறதுலாம் காலையில் நம்ம வெளியே வரும்போது டக்குன்னு ஒரு இருமலோடு வெளியே வரும். அது இலவம் பஞ்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் இருமல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் ஆஸ்துமா பேஷண்ட்டு முடிஞ்ச வரை அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் லைட்டாக எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு புகை டஸ்ட் இருந்தாலே ரொம்ப அலர்ஜி. இலவம் பஞ்சுங்கும் போது அது முடிஞ்ச வரை ரெண்டு மூணு கவர்லாம் போட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லை, ஆனாலும் அதில் டஸ்ட் வரும். டஸ்ட் ஒரு நெகட்டிவான விஷயம், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இண்டோ ஃப்ரெஞ்சில் டஸ்ட்டெல்லாம் கிடையாது. இண்டோ ஃப்ரெஞ்சுங்கிறது ஒரு கேக்கு, நீங்கள் வந்து ரப்பர் பால் நாங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் அது ஒரு கேக் ஷேப்பில் இருக்கும். கேக்கு இட்லியெல்லாம் கட் பண்ணால் எந்த மாதிரி இருக்கோ அது போல் அது ஒரு இன்டர் கனெக்டிங் செல்ஸ் பெட்டு ஃபுல்லாகவே இருக்குது, அதை கட் பண்ணி பார்த்தா தெரியும். அல்லது யாராவது அதை எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் பிக்சர்ஸு வீடியோஸ் எல்லாமே அனுப்பிச்சி கொடுக்குறேன், பாருங்கள். அதே போல் ரப்பர் வந்து ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாத மெட்டீரியல், ரப்பர்னாலே ஹீட்டுன்னெல்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, பட் இப்போ எவ்வளவோ அப்டேட் ஆயிடுச்சுங்க, ரப்பரில் வந்து ஹீட்டுங்கிற சான்ஸே கிடையாது. அதில் இன்டர் கனெக்டிங் செல்ஸ் நுர மாதிரி இருக்குது, ஃபுல்லாகவே அதோடைய தயாரிக்கும் போது அப்படி தான் இருக்குது. அதே போல் பின்கோர் ஒரு பென்சில் உள்ளே போகிற அளவுக்கு ஹோல்ஸ் 1/2 இன்ச்சுக்கு ஒரு இடத்துல பெட்டு ஃபுல்லாகவே டாப் டு பாட்டம் வரைக்கும் கொடுத்துருக்கோம். அதனால் அந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல ஏர் ஃபில் ஆயிரும், ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் கிடையாது, அது தக்க வச்சுக்க முடியாது. அதே போல் ஹீட்டை உருவாக்கவும் முடியாது, ப்ரொடக்ஷனும் ப்ரொடியூஸும் பண்ணாது ரப்பர் பெட்டு, இது போல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நேச்சுரல், இலவம் பஞ்சும் 100% நேச்சுரல், ரப்பர் மேட்ரஸும் 100% நேச்சுரல். இப்போ ரப்பர் மேட்ரஸ்னால் எல்லாருமே ஆன்லைனில் 100% நேச்சுரல் நேச்சுரல்னு சொல்லுவாங்க, நம்ம இண்டோ ஃப்ரெஞ்ச் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு 100% நேச்சுரல். ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இண்டோ ஃப்ரெஞ்ச் மேட்ரஸ் தண்ணியில் 3 தடவை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணுறோம், நல்ல சும்மா ஸ்ப்ரே பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது. தண்ணி தொட்டிக்குள்ளே மூழ்க வச்சு நல்லா பிழிஞ்சு ரோலரில் ஒரு சின்ன கேப் கூட இருக்காது அந்த மாதிரி ரோலரில் 3 தடவை ஒவ்வொரு நாளும் ஈவினிங் டைமில் ரோலரில் வந்து ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுதான் 100% நேச்சுரல் லேட்டெக்ஸ் நம்ம சொல்கிறது. டன்லப் லேட்டெக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி, இது சிந்தட்டிக் தலையிலே பற்றியெல்லாம் அது பார்த்தீங்கன்னா அது வேறு சாப்டர், அது நான் தனியாக வீடியோ போடுறேன். சிந்தட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல் லேட்டெக்ஸ் வராது, எட்ஜு சப்போர்ட்டு கிடையாது, ரப்பர் மேட்ரஸில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது சிந்தட்டிக் ரப்பரில். டன்லப் லேட்டெக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி, 20 வருஷம் வாரண்ட்டியோடு வரும். இதுவே இலவம் பஞ்சு எடுத்திங்கன்னா ஒரு சிலர் 10 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க, 15 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க, 15 வருஷத்துக்கு மேலே யாரும் வாரண்ட்டி கொடுத்து நான் கேள்விப்பட்டதில்லை. அதே போல் நீங்கள் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுறீங்க, மாதத்துக்கு ஒரு தடவை வெயிலில் போடணும், தட்டணும், அதுக்கப்புறம் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா
அது அது நல்ல நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு அது ப்ரொடக்ஷன் பண்ணுற அந்த இலவம் மஞ்சள்லாம் தயாரிக்கிறவங்ககிட்ட சும்மா செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, அது ஒரு நல்ல விஷயம். இதுவே பருத்தி பஞ்சு, பனியன் வேஸ்ட்டு, மற்ற மில்லோட வேஸ்ட்டு, இலவம் மஞ்சளே செகண்டு தேர்டு குவாலிட்டியெல்லாம் இருக்குது, அதில் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு வேளை வேறு குவாலிட்டி வாங்கிட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிரும். கட்டி கட்டியாக வரும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது, அதே போல் பேக் பெயின் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கட்டி கட்டியாக உருண்ட உருண்டையாக ஆயிரும். அதுவே இலவம் பஞ்சு, ஒரிஜினல் இலவம் பஞ்சாக இருந்தால் மாவாக மட்டும்தான் மாறும். அது வந்து நீங்கள் இத்தனை வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அழியக்கூடிய டைமில் பவுடராக மாறிடும். அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கணும். அதுதான் ஒரிஜினல் இலவம் பஞ்சு. இலவம் பஞ்சு, மெத்தை, தலைகாணி எல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். மார்க்கெட்டில் வந்து 100, 200, 500, 800 பெட்டு கொடுக்குறாங்க, இலவம் பஞ்சு தான் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரை அதை கட் பண்ணி இல்லை நூலை வந்து பிரித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இல்லை சில்க் காட்டன் அந்த இலவம் பஞ்சுங்கிறது ஃபஸ்ட்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கும், நல்ல லைஃப் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்குது. இந்த குவாலிட்டி மட்டும் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக முடிஞ்ச வரை கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குற நமக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும் எல்லா பொருளுக்குமே, அந்த பட்ஜெட்டுக்கு மேலே நல்ல குவாலிட்டி இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு தொந்தரவு கிடையாது. இதுவே ப்ரைஸ் தான் எனக்கு முக்கியம், குவாலிட்டி பிரச்சனை இல்லைன்னு வாங்கினீங்கன்னா திரும்ப திரும்ப வாங்கணும், அதில் திருப்தி இருக்காது, டெய்லி அது வந்து பெரிய டென்ஷன், நமக்கு தேவையில்லாத டென்ஷன். அதனால் முடிஞ்ச வரை நல்ல குவாலிட்டியாக செலக்ட் பண்ணி வாங்குங்க. அதுக்கப்புறம் இலவம் பஞ்சு, பருத்தி பஞ்சுலாம் கொஞ்சம் ஈரம் பட்டாலும் பிரச்சனை தான், நம்ம வியர்வை அதெல்லாம் பெட்டுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பெட்டு ஸ்மெல் வர ஆரம்பிக்கலாம், இல்லை அந்த துணி வீணாக போக வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கணும். அப்புறம் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன், சொல்லப்போனால் நமக்கு இலவம் பஞ்சு பற்றி அவ்வளோவா தெரியாது. இன்றைக்கி காலையிலேருந்து ஃபுல்லாக வீடியோஸ் எல்லாம் நிறைய ஆன்லைனில் பார்த்தேன், தெரிஞ்சவங்ககிட்டையெல்லாம் கேட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு, ஒரு சிலர் இலவம் பஞ்சுன்னு சொல்லி விலை கம்மியாக கொடுக்குறாங்கன்னா அதை வேஸ்டேஜானு கேளுங்க, அதாவது செகண்ட் குவாலிட்டியாக தேர்ட் குவாலிட்டியானு கேட்டு நீங்கள் தயவு செஞ்சு வாங்கிடுங்க, அதுதான் நல்லது. வாரண்ட்டி கொடுத்து ரொம்ப வருஷமாக அதே ஃபீல்டில் இருக்கிறவங்கன்னா நீங்கள் டவுட் பட வேண்டாம், நல்ல குவாலிட்டியாக நீங்கள் செக் பண்ணியே வாங்கிக்கோங்க. கிலோ எவ்வளோ வருது, துணிக்கு என்ன சார்ஜு, இல்லை இந்த பெட்டு என்ன ரேட்டு கொடுக்குறீங்கன்னு நீங்கள் அது ஃபஸ்ட்டு குவாலிட்டிக்கு பார்கெயின் பண்ணுங்கள். விலை கம்மியாக கொடுக்குறாங்கன்னா செக் பண்ணி வாங்கிடுங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் அவ்வளோதான். மற்ற குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இலவம் பஞ்சு தவிர மற்ற எது நீங்கள் வாங்கினீங்கன்னாலும் 3 வருஷம், அதிகபட்சம் 4 வருஷம், அதுக்கு மேலே வராது, அதெல்லாம் கட்டி கட்டியாக ஆகிரும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. பட் இண்டோ ஃப்ரெஞ்ச் லேட்டெக்ஸ் மேட்ரஸ் வாங்கினீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சின்ன ஒரு சாதாரண குஷன், ஒரு பில்லோ, என்ன ஒரு கம்பெனிலேருந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னாலும், ஒரு போல்ஸ்டர் எது வாங்கினாலும் மினிமம் 20 வருஷத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணாலும், 24 hours படுத்திருந்தாலும், அதை ஃபோல்டு பண்ணாலும், ரோல் பண்ணாலும், என்ன பண்ணிங்கன்னாலும் 20 வருஷத்துக்கு கம்மியாக லைஃப் வராது. 10 வருஷத்தில் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. உங்கள் பணம் எங்ககிட்ட கொடுத்த மாதிரி 10 வருஷத்தில் கேரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்குது. கேரண்டியெல்லாம் கொடுத்துட்டு எதுவும் தப்பிச்சு போக முடியாது நம்மளால. கேரண்டின்னு கொடுத்தா நாளைக்கு கன்சியூமருக்கு விட்டு அது இதுன்னு போனீங்கன்னா குழி விழுந்தாலும் திக்னஸ் மாறினாலும் புது மேட்ரஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மார்க்கெட்டில் கேரண்டி கொடுக்குற ப்ராடக்ட் ரொம்ப 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 ரேராக தான் இருக்காங்க. இண்டோ ஃப்ரெஞ்ச் 56 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கும், அதுவும் லோக்கல்லே பாண்டிச்சேரி, விழுப்புரம், கோயம்புத்தூர், மும்பை, இப்போ கேரளா, ஹைதராபாத் எல்லா பக்கம் டிப்போ வந்தாச்சு. அதனால் உங்களுக்கு சர்வீஸ் வித்தின் 3 டேஸில் கிடைக்கும். இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எல்லா பக்கம் நமக்கு வந்து ஒரு 70% டீலர்ஸ் இருக்காங்க, எல்லா பக்கமும் இருக்காங்க. இல்லாத பகுதிகள்லேயும் இப்போது இனி அடுத்தடுத்த பிரான்ச்சு இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். மொத்தத்தில் 3-4 வருஷத்தில் ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்டுமே கவர் ஆயிரும், அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் இண்டோ ஃப்ரெஞ்சு 0 கம்ப்ளைண்ட்டு, இதுவரை கம்ப்ளைண்ட்டுன்னு ஒன்று வந்ததே கிடையாதுங்க பெட்டு. அதனால் நீங்கள் பார்த்து ஒருவேளை உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக வேணும்னாலும் ஜஸ்ட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுடைய பட்ஜெட்டு, ரெக்குவயர்மெண்ட் சைஸு இதெல்லாம் அனுப்பிச்சு கொடுங்க, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். அதே போல் இந்த வீடியோ கடைசி வரை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் நான் தரேன். வீட்டில் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இல்லை வயசானவங்க, பேஷண்ட்டு, சின்ன பேபியெல்லாம் இருக்காங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்களுக்காக நல்ல ஒரு ஆஃபர் காத்திருக்கு, நல்ல ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக நான் பண்ணித்தரேன். அதாவது அதுக்குன்னு ஒரு மாடல் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம், இண்டோ ஃப்ரெஞ்ச் இல்லாமல் வேறு,
இண்டோ ஃப்ரெஞ்ச் மேட்ரஸ்ல இருந்து கம்பெனில இருந்து வாங்க அதை வெச்சு கூட தனியா ஒரு யூனிட் போட் பண்ணிட்டு இருக்கோம் அது வேணாலும் சொல்லுங்க விலை கம்மியா நான் பண்ணி கொடுக்கறேன் தேங்க் யூ